எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூல்ல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ரெண்டு பேர் ஸ்டில் ஹிந்துவா தான் இருக்கான், ஒருத்தன் சிங்கப்பூர்ல ஒருத்தன் பெங்களூர்ல, ரெண்டு பேர் கூட நான் பேசுகிறேன், ரெண்டு பேர் கூட நான் பழகிறேன். அவர் அவன் எது செய்தாலும் அவர்கள் என்னிடத்துல கேட்காமல் அவர்கள் செய்கிறதில்லை, கேட்டு தான் செய்கிறாங்க, ஆனால் நான் அவர்கள்ட்ட கேட்டு செய்கிறதில்லை. பெஸ்ட் ஃப்ரெண்ட், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவன் என்ன கூப்பிடுவான், என் வீட்டில் எது நடந்தாலும் அவன் வருவான், என் வீட்டில் தங்கியிருக்கிறான், ஆனால் நான் போனால் அவன்கிட்ட டிஸ்டன்ஸை இன்றைக்கும் மெயின்டைன் பண்ண தான் செய்கிறேன். நான் ஊழியத்துக்கு போனேன், போன வாரம் ஃபோன் பண்ணேன், வரேன் அப்படின்னா அங்கே இரு, நான் பிரசங்கம் எனக்கு ஃபுல்லாக டைம், உன்னை வந்து பார்க்கவே முடியாது, ஃபோன்லேயே பேசிக்கலான்னு ஃபோனை வச்சாச்சு. பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், நல்லவன் தான், ஆனால் எங்கே தூர வைக்கணுமோ வச்சிடணும். கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், போ. நீங்கள் யார் கூட பழகிறீங்க, எப்படி பழகிறீங்க, சபைக்குள்ள யார் கூட பழகிறீங்க, என்ன விதத்தில் பழகிறீங்க, அவர் எப்படிப்பட்டவர், உங்களுக்கு உதவி வேணும்னா, ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஜபத்தில், ஏன் இன்னைக்கு அநேக பேரால் ஜபத்தில் வளர முடியல தெரியுமா, ஏன் இன்னைக்கு அநேக பேரால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் குரோ ஆகல தெரியுமா, ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் கூட ஏன் இன்னும் வர முடியாத தெரியுமா, ஏன்னா செக் யுவர் ரிலேஷன்ஷிப், உங்கள் யார் கூட பழகுகிறீர்கள் என்பது அவசியம், மிக அவசியம். சங்கீதம் 107:3 சொல்லுகிறது, நான் என் வழியை மோசேக்கும் என் கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் காண்பிப்பேன். கிரியையை இஸ்ரவேல் ஜனம், ஆனால் வழியை மோசேக்கு தான் காண்பிப்பேன். அற்புத அடையாளம் எல்லாம் ஜனங்களுக்கு காண்பிப்பேன், ஆனால் வழி மோசேக்கு. ஏன் மோசே என் கூடையே இருப்பான், நான் அவனுக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், அவன் மீது கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன், நீதியின் வழியில் சத்தியத்தின் வழியில் அவனை நான் நடத்துவேன். ஏன்டா என் கூட பழகிறவனுக்கு தான் வழி காட்டுவேன், என் கூட உறவில் இருக்கிறவனுக்கு தான் வழி காட்டுவேன், என் கூட தினமும் என்னோடு பேசுகிறவனுக்கு தான் வழி காட்டுவேன். உலக பிரகாரமாக பேசுகிறவன், உலக பிரகாரமாக வாழ்கிறவன், உலக பிரகாரமாக ஜீவிக்கிறவனுக்கு வழி அல்ல, கிரியை ஒரு வேளை காண்பிக்கப்படலாம். எல்லா காரியங்களிலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. தரிசனத்தை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது, சபையை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஆபிரகாம விட்டு லோத்து பிரிந்தானா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:14-15 வசனம் சொல்லுகிறது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், எப்பா நீ லோத்துவை விட்டு பிரிஞ்ச பத்தியா, அதான் பெர்ஃபெக்ட். ஆனா லோத்து நீ ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது, ஆனா ஆபிரகாம் நீ லோத்துவை விட்டு பிரிஞ்சது பெர்ஃபெக்ட். நீ லோத்துவை விட்டு பிரிஞ்சதுனால தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நோக்கிப்பா, நீ பார்க்கிற பூமி முழுவதையும் உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் 4 திசையின் ஆசீர்வாதத்தை கொடுத்தா, கிழக்கு திசையின் ஆசீர்வாதம், உபத்திரவத்தை மாற்றுகிற ஆசீர்வாதம், மேற்கு திசையின் ஆசீர்வாதம், எழுப்புதலின் ஆசீர்வாதம், இளைப்பாறுதலின் ஆசீர்வாதம், தெற்கு திசையின் ஆசீர்வாதம், சிறையிருப்பை மாற்றுகிற ஆசீர்வாதம், வடக்கு திசையின் ஆசீர்வாதம், ஓ வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற ஆசீர்வாதம். நீ லோத்துவை விட்டு வெளியவா, இந்த ஆளை விட்டு பிரிஞ்சிரு அப்படின்ற. ஆமே, லோத்து யாரு? சொரண, என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை, எனக்கு அரைந்தார்கள் எனக்கு எனக்கு கேட்கல, என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை, என்னை அரைந்தார்கள் எனக்கு சொரண இல்ல. ஏன் அதுக்கு முந்தின வார்த்தை சொல்லுகிறது, பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பாராதே, அது சர்ப்பத்தை போல விரியனை போல தீண்டும், அது கடிக்கும். மதுபானம் பாத்திரத்தில் தோன்றும் போது பளபளப்பா இருக்கும், பார்க்கறதெல்லாம் பளபளப்பா இருக்குன்னு ஒருத்தன் நினைச்சிட்டான்னா அவன் சொரண கட்டவன். லோத்து அப்படிப்பட்ட ஆளு. 13:10 பாருங்க,
வேதம் என்ன சொல்லுகிறது? சோவாருக்கு போகிற வலை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் எகிப்த போலவும் இருந்துச்சான். அவன் பார்க்கிற பார்வையே சோவாருக்கு போகிற வழி. சோதோம் குமாரா எப்படி இருந்துச்சான்? கர்த்தரின் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போல இருந்துச்சான். உலகம் அவனுக்கு பார்த்தாலே பளபளப்பா தான் இருக்கு. அப்படின்னு சொல்றேன் இல்ல, 14 சோ பளபளப்பா இருக்குன்னு சொன்ன அதே லோத்துவ ஆண்டவர் பார்த்து 14 முதல் 2 சினையர் ராஜாவாகி அம்ரேபேல், எலாசார் ராஜாவாகி அரித்தேக்கேல் என்கிற மொத்தம் 9 ராஜாக்கள், 4+5 4 ராஜாக்கள், 5 ராஜாக்களை தோற்றடித்து சோதோம் குமாரா மற்ற லோத்து மனைவி பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டு போன போது ஆபிரகாம் ஒரு வாலிபனை அறிந்த போது அந்த வாலிபன் கேட்டு சொன்ன செய்தியை கேட்டு 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து அந்த ஆயுதம் தரிப்பித்த 318 பேரை கொண்டு போய் தான் மட்டும் துரத்தி ஓபா மட்டும் திருப்பி கொண்டு வந்து சிறையிருப்பை மாத்தினான். அப்பையும் லோத்து சித்தப்பா பை பை டாடா சொல்றல்ல லோத்து சொன்னேன் என்னல்ல, கர்த்தரின் தோட்டம் போல சோவாருக்கு போகிற வழி சோதோம் குமாரா ஏதேனும் போல இருந்துச்சு. அப்பையும் உனக்கு சொல்றல்ல, இதை உணர்வு வடையும்படி உன்னை சத்துரு கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. அப்பையும் உனக்கு விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் வெளியே வரணும்ன்ற இல்ல. 18 தேசத்தை தேவன் அழிக்க போறான்னு சொன்ன உடனே திறப்பில் நிற்கிற ஆபிரகாம் ஒரு தெப வீரன், திறப்பில் நிற்கிற மனுஷன் ஜெபம் நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறாரே, அப்பையும் அவனுக்கு என்ன இல்ல சொல்லுங்க. 19 3 புருஷர்கள் வந்து அவன் கையை பிடித்து துரிதமாய் தேசத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அனுப்பின போது அந்த சோதோம் குமாரவில் இருக்கிறவர்கள் அவர்கள் இந்த வந்த மனிதர்களோடு ஆண்முணர்ச்சி பண்ணும்படி பாவத்தை செய்யும்படி வந்தபோது அவனுக்கு என்னல்ல சொன்னல்ல. ஓ மருமக்கள் மார்கள்கிட்ட போய் நீ பிரசங்கம் பண்ணு தேசத்தை நான் அழிக்க போறேன்னு சொன்னா அப்போ போய் 3 பேரும் போய் மருமக்கள் மார்கள் 2 பேர்கிட்ட போய் சோதோம் குமாராவை கர்த்தர் அழிக்க போறாருன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னானே தவிர என்ன சொன்னான்? கர்த்தர் அழிக்க போறாரு, நீங்க இந்த பட்டணத்தை விட்டு வெளியே வெளியே போங்க, கர்த்தர் தேசத்தை அழிக்க போறாரு, நீங்க வெளியே போங்க. அப்ப நானு நான் இங்கே தான் இருப்பேன், நீங்க கிளம்புங்க நான் இங்க இருப்பேன். இதை சொன்ன உடனே லோத்துவின் மருமக்கள் மார்கள் என்ன சொன்னார்கள்? மாமா எப்பயுமே ஜோக்கு தான் அடிக்கிறாரு. பைபிள் வாசித்தீங்களா? மாமா பேசின வார்த்தை, லோத்து பேசின வார்த்தை நகைத்தார்கள். அவன் பரிகாசம் பண்ணுகிறது போல இருக்கிறது என்று லோத்துவின் மருமக்கள்மார்கள் கண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாமா எப்பயுமே பேசுவாங்க, ஒன்னும் செய்ய மாட்டாங்க. பேசுவோம் ஆனா, ஹலோ, பேசுவோம் ஆனா கேட்கல, பேசுவோம் ஆனா மருமகன் சொல்றான், மாமா ஒரே ஜோக்கு தான், எப்ப பாரு ஜோக் அடிச்சுட்டே இருக்காரு. இவன் கிளம்பி போனானே, கூட இருந்த மனைவி, ஒரே சரீரமா இருந்த மனைவி உப்பு தூணா மாறிட்டாலே பின்னாடி திரும்பி அப்பையாவது சொரண வந்துருக்கோண்டாமா? மலைக்கு ஓடிப்போ, பின்னிட்டு பார், அதை சமபூமி எங்கும் இல்லாத என்று சொன்ன போதிலும் இல்லாண்டவரே பக்கத்தில் குகையில் போய் இந்த மலை குகையில் போய் இருந்துக்கிறேன். அப்பையும் உனக்கு என்ன இல்லை? இப்போ 2 மக இவன் மகளை குடிக்க கொடுக்குறா, அப்பையும் ஒரு மக சொல்றா இன்னைக்கு நான் நாளைக்கு நீ அப்பா கூட பாவம் செய்வோம், அப்பையும் சொரணங்கள சொரண கட்ட லோத்து. இந்த லோத்துவை விட்டு நீ பிரிஞ்சாதான் உதவியை கர்த்தர் தருவார். கை தட்டி அப்பாவை மயன்படுத்துங்க.